வணக்கங்க, வாழ்க வளமுடன். இப்போ நம்ம ஒரு அருமையான புளியோதரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இப்படி தான் செய்வீங்க. அவசரத்துக்கு டக்குன்னு சாதம் எடுத்து போட்டு கலரிக்கலாம். இப்போ நான் இதுக்கு 150 கிராம் வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க. தீயாத அளவுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது தனியாகவே வறுத்து வச்சுக்கலாம் முதல்ல, அப்புறம் நம்ம என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போது இதுக்கு தேவையானது மட்டும் பார்க்கலாங்க. வறுக்கிறதுக்கு நான் ஒரு 8 வெரமிளகாய் எடுத்துருக்கேங்க, காஞ்சி மிளகா. நான் 8 எடுத்திருக்கேன். லைட்டாக ஒரு 2-3 ட்ராப் எண்ணெய் மட்டும் விட்டுக்கோங்க, அதிகமாக வேணாம். நல்லா வறுபட்டதும் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் இது எல்லாமே சிம்மில் வச்சு வருங்க. இதுக்கு ஒரு 1 ஹவர் பொறுமையாக செலவு பண்ணிங்கன்னா உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த புளியோதரை. இது வெரமல்லிங்க, இதில் நான் 2 பெரிய ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ புளி ஊற வச்சு எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இது இந்த பவுடர் நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கனாலும் ஒரு 2-3 மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது, நல்லாயிருக்கும். நீங்கள் வறுத்து வச்சுட்டிங்கனாலும் நீங்கள் தேவையான அளவு நீங்கள் சும்மா புளியை மட்டும் ஊற வச்சு கொதிக்க வச்சு இந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெரமல்லி வறுத்தாச்சுங்க. நான் மிளகு நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சீரகம் 1 ஸ்பூனு. இப்போது இதுவும் சிம்மில் வச்சு வணக்கிக்கோங்க. இப்போ இது சொல்கிற வறுபடுறது எல்லாமே நான் சிம்மில் பொறுமையாக வச்சு தான் நான் வறுத்து எடுத்திருக்கேங்க. தீயாத மாதிரி சும்மா ஒரு 3-4 ட்ராப் மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க. இல்லைனா எவ்வளோ தான் எண்ணெய் இல்லாமல் சிம்மில் வச்சாலும் அது அடியில் தீ பிடிக்குது. அதனால தான் நான் ஒரு 2 ட்ராப் இது எல்லாமே எள்ளெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே எள்ளெண்ணெய். நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இப்போது கடலைப்பருப்பு நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நான் பெரிய பெரிய ஸ்பூனில் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அளவு தெரியும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நான் எல்லாமே பொறுமையாக நான் வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. வெந்தயம் அது கையில் பிடிக்கிறதுக்குலாம் கேமரா இதாகிடுச்சிங்க, அதனால் நான் இன்னொரு டைம் மறுபடியும் போடுறேன். பாருங்கள், இதில் நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் சின்ன ஸ்பூன் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன். பாருங்கள், அளவு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் வெந்தயம் வறுபட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது கடுகு, இது நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இதையும் இது பாருங்கள், இப்போ பொரியும். பொரிய ஆரம்பிக்கும் போது நாம் எடுத்துக்கலாம். எதையும் தீயை மட்டும் விட்டுறாதீங்க, ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஃபஸ்ட்டே வெடிக்க ஆரம்பிக்குங்க, அப்போ நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நான் எள்ளு நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். 2 பெரிய ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுவும் கரெக்டாக மேலே பொறிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் எடுத்துக்கோங்க. இத்தனைக்கும் நான் சிம்மில் வச்சு தாங்க நான் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அது எள்ளோட மனம் உங்களுக்கு தீஞ்சிடுச்சுன்னா அது இது மாறிடும். அதனால் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. நான் 2-3 கொத்து கருவேப்பிலை நான் போட்டிருக்கேங்க. இதையும் லைட்டாக மொறுமுறுன்னு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஆற வச்சுட்டு நாம் பவுடர் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ இது எல்லாமே ஆறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை ஆறட்டுங்க. பாருங்கள், இப்போ நான் ஒரு என்னோடய கை ஃபுல்லாக நான் எடுத்துருக்கேங்க. எப்படின்னா ஒரு பெரிய ஆரஞ்சு பழம் சைஸுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவு நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ எல்லாம் க்ளீனாக எல்லாம் புளிஞ்சு எடுத்துட்டு இந்த அளவுக்கு வடிகட்டி எடுத்துட்டேங்க. இப்போ அதில் நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டிருக்கேன், உப்பு அதுக்கு தேவையான அளவு போட்டிருக்கேங்க. இப்போ இதை கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாங்க. ஆறிடுச்சு, இதை நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடரானால் போதுங்க. ரொம்ப மாவு மாதிரியும் பண்ண வேண்டாங்க, கொஞ்சம் அந்த லைட்டாக இருக்கட்டும். அந்த சொரசொரன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கொஞ்சம் இருக்கட்டும். ரொம்ப மாவு மாதிரி வேண்டாம். இப்போ நான் கடலெண்ணெய் பாதி எள்ளெண்ணெய் பாதி சேர்த்திக்கிறேன். எள்ளெண்ணெயில் செய்யும்போது இதோட மனமே தனியாக இருக்குங்க, சுவையே.
இப்போ நான் 4 பூண்டு எடுத்துக்கங்க 4 பூண்டு க்ளீனா உரிச்சிட்டு இப்போ அந்த எண்ணெய் காஞ்சத நான் போட்டுர்க்கேன் அது பாதி அளவுக்கு மேல லைட் கோல்ட் வரட்டுங்க ரொம்ப தீயவும் வேணாம் போட்டு ஒரு 10 செகண்ட்ல கருவேப்பிலையும் நான் ஒரு 10 12 வெறமுளகாய் எடுத்துக்கங்க காஞ்ச மிளகாய் அதையும் போட்டுக்கோங்க இப்போ இது சும்மா ஒரு 30 செகண்ட் கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயிலே அதோட பூண்டோட மணம் வரட்டும் அதுலயே கொஞ்சம் நல்லா வறுபடுட்டுங்க பாருங்க லைட்டா அந்த பூண்டோட நிறம் வந்து மாற ஆரம்பிக்குது பாத்தீங்களா அந்த டைம்ல நான் பெருங்காய தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கறேன் ஏனா இது எல்லாத்துக்கும் சேர்த்து அது சரியா போய்டும் இப்போ நம்ம கரஞ்சி வச்சிருக்கிற புளியை சேர்த்திக்கலாம் இதல மஞ்சள் உப்பு நான் சேர்த்து கலந்துட்டேன் ரொம்ப தண்ணியா கலந்துக்க வேண்டாம்ங்க அது கொதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் உங்களுக்கு அதோட அந்த புளியோதரியோட ஸ்ட்ரக்சர் வராது அப்புறம் ரொம்ப தண்ணியா கரஞ்சிட்டீங்கனா பாருங்க இந்த அளவுக்கு கரஞ்சீங்கனா உங்களுக்கு நல்லா கொதிச்சி மேலே எண்ணெய் வரும்போது உங்களுக்கு அதோட பக்குவம் கரெக்ட்டா இருக்கும் பாருங்க இப்போ நான் ஒரு 10 நிமிஷத்துல இப்போ நான் எடுத்து காட்டிர்க்கேன் 7 டு 8 நிமிஷத்துல இப்போ நான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு நான் மறுபடியும் மூடி வச்சிட்டு இது குறஞ்சபட்சம் நான் 20 நிமிஷத்துக்கு மேல நான் கொதிக்க வச்சேங்க மேலே எல்லாம் ஃபுல்லாவே எண்ணெய் திரண்டு வந்ததுக்கு அப்புறம்தான் நாம அடுத்த ஸ்டெப்புக்கு போணும் முன்னாடியே போட்றாதீங்க எதையுமே பாருங்க எண்ணெய் பாருங்க இப்போ மெதக்குது பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் பாக்கும்போது உங்களுக்கு தண்ணியா இருந்தது இப்போ தண்ணியில நல்லா வத்தி அந்த புளி மட்டும் மேலே எண்ணெய் எல்லாம் தேங்கி பச்சை வாசனை போயிடு மெதக்குது பாருங்க பாருங்க எண்ணெய் மேலே மெதக்குது பாத்தீங்களா நல்லா இத மட்டும் கைப்படாம நல்லா வணக்கிக்கோங்க இந்த டைம் வரைக்கும் நீ உங்களுக்கு வந்து தீயாதுங்க இப்போ பவுடர் போட்டதுக்கு அப்புறமா தான் நாம வந்து இன்னும் கரெக்ட்டா கீழ வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்க முன்னாடியே பவுடர் போட்டுட்டீங்கனா அது கூடவேவே இருக்கணும் இல்லேனா உங்களுக்கு அந்த புளியோட வாசனை அவ்வளவு சீக்கிரம் போகவே போகாது இப்போ நான் வெல்லம் 2 ஸ்பூன் எடுத்துக்கேன் பெரிய ஸ்பூன்ல 2 ஸ்பூன் எடுத்துக்கேன் இப்போ இது நல்லா கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து ஆப்ல வணக்கி விட்டுட்டு நம்ம வேர்க்கடலை வறுத்து வச்சிருக்கோம் இல்லீங்களா அது சேர்த்துக்கலாம் பாருங்க இதல வேர்க்கடலையும் நான் இப்ப சேர்த்தியாச்சு இப்போ நீங்க கரெக்ட்டா டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கனா இப்போ இந்த புளியோதரைக்கான காரம் தான் நான் போட்டுருக்கேன் இப்போ நீங்க சாதம் சேர்த்தீங்கனா உங்களுக்கு அதோட காரம் கம்மி ஆயிடும் அதனால தனியா இத வந்து வணக்கிக்கோங்க இப்போ நம்ம புளி சாதம் செய்வோம் இல்லீங்களா அப்ப அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு கருவேப்பில வெறமுளகாய் போட்டு தனியா வறுத்தி எடுத்துக்கோங்க சாதத்தை உப்பும் அந்த சாதத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு மேல இப்போ நான் வந்து வேர்க்கடலைய போட்டுட்டு 3 டைம் சிம்ல வெச்சி வெச்சி அடியில ஃபுல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தேங்க மேலே வேர்க்கடலைய போட்டு மேலே எண்ணெய் வந்துச்சேன்னு விட்டுறாதீங்க நான் சிம்ல வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு 6 டு 7 நிமிஷம் நான் விட்டுர்க்கேன் அதுக்கு அப்புறம் பாருங்க லைட்டா உங்களுக்கு மேல தேண்டி வந்திருக்கு அதுக்கு அப்புறம் தான் நான் கொத்தமல்லி தழை இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நான் கொத்தமல்லி தழை போட்டுருக்கேங்க கொத்தமல்லி தழை போட்டுட்டு இதெல்லாம் வந்து சிம்லயே இருக்குட்டுங்க இல்லேனா ஃபுல்லாவே அடியில வந்து தீஞ்சிடும் பாருங்க இந்த அளவுக்கு இது நீங்க செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கவே வாயில உங்களுக்கு கண்டிப்பா எச்சு ஊறும் கண்டிப்பா செஞ்சு பாப்பீங்க செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுட்டு Subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்குலாம் ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க